முஸ்லிம் சட்டங்களை மட்டுமே குறிவைக்க முடியாது சபையில் தேரருக்கு பதிலடி கொடுத்த நீதி அமைச்சர் புறப்பட தயாராக இருந்த விமானத்திற்கு திடீரென ஏற்பட்ட விபரீதம் பதறிய பயணிகள் ஞானசார தேரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் ஜனாதிபதி ஆணைக்குழு கோரிக்கை காணொலியில் உள்ள சர்ச்சைக்குரிய ராணுவத்தினருக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று ராணுவ பேச்சாளர் கொழும்பு பவனியா உள்ளிட்ட பகுதிகளில் புதிய வகை கொரோனா வைரஸ் மக்களுக்கு எச்சரிக்கை சர்வதேச நீதிமன்றத்தை நாடுதல் பேராயர் ரஞ்சித் அவசரப்பட்டு விட்டார் அமைச்சர் அனுணப் பிரியதர்ஷன யாப்பா குற்றச்சாட்டு வீரவம்ச ஜனாதிபதியின் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி வருகின்றார் ஹெக்டர் ஹபுஹாமி குற்றச்சாட்டு பதிப்பாளரை கொன்ற வழக்கு வங்காளதேசத்தில் எட்டு பேருக்கு மரண தண்டனை முஸ்லிம் சட்டங்களை மட்டுமே குறிவைக்க முடியாது என்றும் ஒரு சட்டம் அல்லது கொள்கையை கண்டிப்பாக அமுல்படுத்த வேண்டுமானால் இலங்கையில் ஏனைய மதங்கள் பின்பற்றும் சட்டங்களும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நீதியமைச்சர் முகமது அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற கொள்கையில் பயணிக்கும் இலங்கையில் காதி நீதிமன்றங்கள் தொடர்பாக அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரோலிய ரத்ன தேரர் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அத்துழைய ரத்ன தேரர் எழுப்பிய கேள்விக்கு இன்று நாடாளுமன்றில் பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் கண்டியன் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் யாழ்ப்பாணம் தேசவளமே சட்டம் முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்துச் சட்டம் போன்ற பல தனியார் மத சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன அவ்வாறு இருக்கும்போது ஒரே ஒரு சட்டத்தை மட்டுமே அகற்ற முடியாது என்று சுட்டிக்காட்டிய நீதியமைச்சர் அமைச்சர் பிறகு அதை திருத்த முடியும் அல்லது இலங்கையில் உள்ள அனைத்து தனியார் மத சட்டங்களும் ஒன்றாக ஒழிக்கப்பட வேண்டும் முஸ்லிம் பெண்கள் தங்கள் அனுமதியின்றி திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் அவர்களின் ஒப்புதலுடன் அவ்வாறு செய்யப்படுகின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களின் தந்தியர்கள் அவர்கள் சார்பாக குழந்தையின் சம்மதத்தை உறுதி செய்த பின்னரே திருமண ஆவணத்தில் கையெழுத்திட அனுமதிக்கப்படுகிறார்கள் எனவும் சுட்டிக்காட்டினார் தற்போதுள்ள இந்த நடைமுறையில் திருத்தம் செய்ய வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட கட்சிகளுடனான கலந்துரையாடல்களை தொடர்ந்து இதை செய்ய முடியும் கண்டியன் சட்டத்தின்படி திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயது பதினாறு என்றும் அதேபோல முஸ்லிம் சட்டத்தில் குழந்தையின் சம்மதத்துடன் பனிரெண்டு வயதுக்கு மேல் திருமணம் செய்ய முடியும் எவ்வாறாயினும் இது தொடர்பாக முஸ்லிம் சட்டத்தில் திருத்தங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயதை பதினெட்டாக திருத்தி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு முஸ்லிம் பெண்களின் திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயதை பதினெட்டாக திருத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பரில் அமைச்சரவை முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குழந்தை தனது சொந்த திருமண ஆவணத்தில் கையெழுத்திட அனுமதிக்க பரிந்துரைகளும் செய்யப்பட்டுள்ளன அத்துடன் இது தொடர்பாக ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தில் திருத்தம் செய்ய முஸ்லிம் சமூகத்துடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றது முஸ்லிம் சட்டம் எதிர்காலத்தில் தேவைக்கேற்ப திருத்தப்படும் என்று தான் நம்புவதாக அவர் மேலும் உறுதியளித்தார் அமெரிக்காவில் விமானம் சறுக்கி விபத்துக்குள்ளான சம்பவத்தால் பயணிகளிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் சர்வதேச விமான நிலையத்திலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் டெல்டா விமான நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் விமானம் எழுபத்தி ஏழு பேருடன் அட்லாண்டா புறப்பட தயாராகி ஓடு பாதையை நோக்கி சென்று கொண்டிருந்தது இதன்போது ஓடு பாதையிலிருந்து விமானம் சறுக்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது கடும் பனிப்பொழிவு காரணமாக விமானம் சறுக்கியதாக கூறப்படுகின்றது இந்த விபத்தின் போது யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என விமான நிலையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது அதனையடுத்து விமானத்திலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்ட பயணிகள் விமான நிலைய முனையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இந்த விபத்தால் விமான நிலைய நடவடிக்கைகளில் எந்த தடையும் ஏற்படவில்லை என பிட்ஸ்பர்க் சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தியானசார தேரருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டுமென ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அழுத்கம பேர்வள பிரதேசங்களில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகளில் ஞானசார தேரர் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளமை ஆணைக்குழுவின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இனங்களுக்கிடையில் மோதல்களை உருவாக்குவது மற்றும் நாட்டிற்குள் பதற்றத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்த நபர்களையும் அமைப்புகளையும் அடையாளம் காண ஆணைக்குழுவின் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்ததுடன் அந்த அதிகாரத்தின் கீழ் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழு இப்படியான பரிந்துரையை வழங்கியுள்ளமை குறித்து தனக்கு தெரியாது என ஞானசார தேரர் கூறியுள்ளார் எனினும் அப்படியான பரிந்துரை வழங்கப்பட்டிருந்தால் சிரிப்பதை தவிர வேறு எதனையும் செய்ய முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ராணுவ சீருடைகளுடன் இருக்கும் சிலருக்கு வேறு சில நபர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் இடம்பெறுவதைப் போன்று சமூக வலைதளங்களில் வெளியான காணொலி தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிலாந்த பிரேமரத்ன தெரிவித்துள்ளார் ஒழுக்கமற்று செயல்படுகின்ற ராணுவத்தினருக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ராணுவ சீருடைகளுடன் உள்ள சிலருக்கும் வேறு சில நபர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் இடம்பெறுவதைப் போன்று சமூக வலைத்தளங்களில் காணொலி என்று பகிரப்பட்டு வருகின்றது இந்த காணொளி மற்றும் சம்பவம் தொடர்பில் ராணுவம் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது ஒழுக்கமான ராணுவத்தில் உள்ள ராணுவ அதிகாரிகள் அல்லது சிப்பாய்களால் ஒழுக்கமற்ற வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற செயற்பாடுகளுக்கு அனுமதி அளிக்க முடியாது இவ்வாறான நபர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் குறித்த காணொளியில் காணப்படுகின்றதைப் போல இரு தரப்பினருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதற்கான காரணம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பான முழுமையான விசாரணைகள் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதற்கமைய குறித்த நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் இனம் காணப்பட்ட பி ஒன்று ஒன்று ஏழு என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இனம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி கொழும்பு அவிசாவெல வியகம மற்றும் வவனியாவிலிருந்து இனம் காணப்பட்ட தொற்றாளர்களுக்கு இவ்வாறு புதிய வகை வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவை மிக வேகமாக பரவக்கூடும் என ஸ்ரீ ஜேவர்தபுர பல்கலைக்கழகத்தின் மரபணு உயிரியல் நிறுவனத்தின் பணிப்பாளர் வைத்தியர் சந்திம ஜீவர்தன தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் இனம் காணப்பட்ட புதிய கொரோனா வைரஸ் தற்போது வரை ஐம்பது நாடுகளில் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வைரஸால் நோயாளர்களின் எண்ணிக்கையும் கணிசமான அளவு அதிகரிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய வைரஸ் உலகம் முழுவதும் புதிய கொரோனா அலையை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக பிரித்தானிய வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் நாள்தோறும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அவை அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேபோன்று கடந்த சில வாரங்களாக ஒரு நாளைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளர்கள் பதிவாகின்ற நிலையில் வவனியா மாவட்டம் ஒரு இடைநிலை ஆபத்துள்ள பகுதி எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஈஸ்டர் தின தாக்குதல் சம்பந்தமான ஆணைக்குழுவின் அறிக்கை விவகாரத்தில் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவசரப்பட்டு விட்டதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது குறித்த ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் விரைவில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கியஸ்தரும் ராஜாங்க அமைச்சருமான அனுர பிரியதர் யாப்பா தெரிவித்துள்ளார் பேராயர் மல்கம் ரஞ்சித்தின் கருத்து தொடர்பாக தொலைபேசியில் வினவியபோதே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இடம்பெற்ற ஈஸ்டர் தின தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்காத பட்சத்தில் அது தொடர்பாக சர்வதேச நீதிமன்றத்தை நாடவும் தயாரென கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை எச்சரித்திருந்தார் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பிலுள்ள தேவாலயம் ஒன்றில் கருத்து வெளியிட்டிருந்த கர்தினால் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த ஆணைக்குழு அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளின் பிரதிகளை தாம் அரசத் தலைவரிடம் கோரியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் எனினும் இதுவரை அதன் பிரதிகள் தனக்கு வந்து சேரவில்லை என்பதையும் பேராயர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதற்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கியஸ்தரும் ராஜாங்க அமைச்சருமான அனுர பிரியதர்ஷனையாப்பா கர்னால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இந்த விவகாரத்தில் விட்டார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் குறித்த ஆணைக்குழு கடந்த முதலாம் திகதி அதன் இறுதி அறிக்கையை அரச தலைவர் கோட்டபாய ராஜபக்சவிடம் கையளித்திருந்தது குறித்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் கோரி வருகின்றனர் இந்த நிலையில் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் விரைவில் சமர்ப்பிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது இந்த நிலையில் கதினால் ஆண்டகை நேற்று ஊடக சந்திப்பை நடத்தி இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் ஆணைக்குழுவின் அறிக்கை விவகாரத்தில் அவர் அவசரப்பட்டுவிட்டார் இவ்வாறாயினும் குறித்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவது தொடர்பிலான திகதி இதுவரை நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமைச்சர் விமல் வீரவன்ச தற்போது ஜனாதிபதி கோட்டமாய ராஜபக்சவின் ஒப்பந்தம் ஒன்றை நிறைவேற்றி வருகின்றாரோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹபுஹாமி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியால் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் ராஜபக்ச குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பனிப்போரை வெளியில் பொம்மைகளை வைத்து ஆடி வருவதை காண முடிகின்றது இவ்வாறு ஆடுவதன் மூலம் அரசாங்கத்தின் தலையே துண்டிக்கப்படும் மக்கள் இந்த நிலைமை குறித்து மிகவும் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வங்காள தேசத்தில் புத்தகப் பதிப்பாளரை கொன்ற வழக்கில் எட்டு பேருக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் வங்காளதேசத்தில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பைசல் அவதீன் தீபன் என்ற புத்தக பதிப்பாளர் டாக்கா பல்கலைக்கழகம் அருகே அமைந்துள்ள சந்தையில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் இதே நாளில் நடந்த மற்றொரு கொலை முயற்சியில் இன்னொரு பதிப்பாளரான அகமது ரஷீத் துதுல் என்பவர் தப்பித்தார் இவர்கள் இருவரும் வங்காளதேச அமெரிக்க எழுத்தாளர் அபிஜித் ராய் புத்தகங்களை பதிப்பித்து வந்தவர்களாவார்கள் பைசல் அபிதீன் தீபன் கொலை வழக்கில் எட்டு பேர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது அவர்களில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் இரண்டு பேர் இன்னும் தலைமறைவாக உள்ளனர் இவர்கள் மீதான வழக்கு விசாரணை டாக்கா பயங்கரவாத தடுப்பு கோர்ட்டில் நடந்து வந்தது விசாரணை முடிவில் எட்டு பேர் மீதான குற்றச்சாட்டும் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதாக கருதிய நீதிபதி முஜிபுர் ரௌமான் அவர்கள் அனைவருக்கும் மரண தண்டனை விதித்து நேற்று முன்தினம் தீர்ப்பு அளித்தார் தலைமறைவாக உள்ள இரண்டு பேரையும் கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பித்தும் உத்தரவிட்டார் இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரும் தடை செய்யப்பட்ட அன்சார் அல் இஸ்லாம் போராளி இயக்கத்தைச் சேர்ந்தவர்களாவார்கள்